காலை 9:28 மணிக்கு பிஎஸ்எல்வி C-47 GSAT-3 என்ற செயற்கைக்கோளையும் மற்ற நாட்டில் உள்ள 13 சிறிய செயற்கைக்கோள்களையும் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. இதில் முக்கியமான அம்சம் என்னவென்றால் கார்டோசாட்-3, அதாவது இது வந்து இந்தியாவிலேயே சொந்தமாக உருவாக்கப்பட்ட ஹையஸ்ட் ரெசல்யூஷன் சேட்டலைட் ஆகும். அதே மாதிரி இந்த கார்டோசாட்-3ங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸும் அதே மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் சேட்டலைட் இஸ்ரோ ஹேஸ் மேட் ஸோ ஃபார். அண்ட் தி சேட்டலைட்ஸ் ஆர் நவ் ஃபங்க்ஷனிங் வெரி வெல் அண்ட் வெரி சூன் த பேலோட் வில் பி ஆப்ரேட்டட் அண்ட் த செயற்கை கோள்கள் வந்து நில அது உண்மையான சேவை செய்கிறதுக்குள்ள நாட்கள் வந்து வெகு விரைவில் நடக்கும். அடுத்த சந்திரயான்-3 இந்த திட்டம் வந்து நாங்கள் இப்போ வந்து ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றோம், இன்னும் ஒன்றும் முடிவாகவில்லை. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து சந்திரயான்-3 வந்து உண்டு. அதோடைய நாட்களோ அது எப்போ வந்து ஏவுகிறது என்பது முடிவாகவில்லை. சார், இப்போ சந்திரயான்-3 திட்டம் வந்து அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் செயல்படுத்தப்பதா தகவல்கள் நோக்கின பயணம் இருக்கு. சந்திரயான்-3 திட்டம் வந்து நாங்கள் வந்து இப்போ தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், வந்து இன்னும் முடிவாகவில்லை வந்து இன்னும். ஆனால் திட்டம் உண்டு, ஆனால் அது எப்போ லான்ச் பண்ண போகிறது அதை மாதிரி எப்போ இது பண்ண போகிறது இன்னும் முடிவாகவில்லை. சார், இப்போ இந்த சந்திரயான்-2 திட்டத்தில் ஏற்பட்ட அந்த பின்னடைவு காரணமாக அந்த ஆதித்யா திட்டம் அந்த ககன்யான் திட்டம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள். அது எந்த ஆதித்யா எல்லோன் மிஷினும் ககன் திட்டம் எந்த திட்டமே அதோடைய பாதிப்பு கிடையாது. அது வந்து குறிப்பிட்ட தேதி நேரத்தில் அது குறித்த நாட்களில் அது வந்து அதே போல் நடைபெறும். அதுக்கு இதுக்கு எந்த எஃபெக்டும் கிடையாது. சார், இப்போ நீங்கள் இன்னைக்கு காலையில் சொல்லியிருந்தீங்க அடுத்த 4 மாதத்துக்குள்ளார வந்து 13 மிஷன்ஸ் வந்து நம்ம ஸ்பேஸுக்கு பிளான் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. இந்த 13 மிஷன்ஸில் என்னென்ன மாதிரியான புது விதமான முயற்சிகளை வந்து மேலே போகலாம், என்னென்ன மாதிரியான செயற்கைக்கோள்களை வந்து அனுப்பணும்? இந்த 13 அடுத்த மார்ச் மாதத்துக்குள் நாங்கள் 13 திட்டங்கள் விடுற மாதிரி நாங்கள் எய்ம் பண்ணியிருக்கிறோம், டார்கெட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து இதில் பிஎஸ்எல்வியும் ஜிஎஸ்எல்வியும் வந்து அதில் பங்கேற்கும். அதே மாதிரி வந்து இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு, எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டும் இது மாதிரி ஒரு சேட்டலைட் வந்து நம்ம வந்து விடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். சந்திரனுக்கு நிலவுக்கு வந்து இப்போது மனிதன் அனுப்புகிற மாதிரி ஒரு திட்டங்கள் வந்து ஐஎஸ்ஓ வாயில் இப்போ இல்லை அட் ப்ரெசன்ட். நிறைய திட்டங்கள் இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த அடுத்த 4 மாதத்துக்குள் 13 சேட்டலைட் அனுப்புகிற மாதிரி திட்டங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி வந்து இந்த ஆதித்யா எல்1 மிஷனும் இது மாதிரி வந்து ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அது லான்ச் பண்ணுறது. அதே மாதிரி வந்து தட் இஸ் ககன்யான் திட்டம் வந்து நம்ம வந்து முதலாக வந்து மனிதர்கள் இல்லாமல் அனுப்பக்கூடிய திட்டம் வந்து அடுத்த வருஷத்துக்கு எண்டுக்குள்ளே அனுப்பு மாதிரி திட்டம் எய்ம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. ஆர்பிட்டர் வந்து நன்றாக செயல்படுகின்றது. அதோடைய நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்து அதோடைய ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. வந்து அது நாங்கள் வந்து சயின்டிஸ்டுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கின்றது. அதெல்லாம் ஸ்பிக் டிவி அபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கீகி பேசுகிறேன். ஸ்பிக் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.